வணக்கம் மக்களே, வெல்கம் டு நிஷாஸ் குட்னஸ். இது வரைக்கும் நீங்க எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க, கூடவே லைக் பண்ணிடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணிடுங்க, அப்புறம் கமெண்ட் பண்ணிடுங்க. இன்னைக்கு நம்ம ஹெல்த்தியான வெண்டைக்காய் பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸை பார்க்கலாம். ஒரு கால் கிலோ வெண்டைக்காவை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கலாம். ஒரு பத்து சின்ன வெங்காயத்தையும் நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். அது கூட கருவேப்பிலை கால் டீஸ்பூன், கடுகு அரை டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு ரெண்டு டேபிள்ஸ்பூன், மிளகாய் தூள், தேங்காய் கொஞ்சம் துருவி வச்சுக்கோங்க, உப்பு தேவையான அளவு. இப்போ நம்ம ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய்ஞ்சதுக்கு அப்புறம் கடுகு போட்டுடலாம். கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறம் அது கூட கருவேப்பிலையும் உளுத்தம்பருப்பும் ஆட் பண்ணிடுங்க. கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வெட்டி வச்சிருக்க வெங்காயத்தையும் எடுத்து நம்ம ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமா ஆற வரைக்கும் நம்ம நல்லா வறட்டி எடுத்துடலாம். வெங்காயம் பொன்னிறமா ஆனதுக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெண்டைக்காயும் எடுத்து ஆட் பண்ணிடலாம். வெண்டைக்காயில் இருக்கிற பிசுபிசு தன்மை நல்லா போகணும். ஸோ நம்ம வெண்டைக்காயை ஒரு 10 மினிட்ஸ் ஆச்சு நல்லா வதக்கணும். ஃப்ளேமை லோவாக வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்போதான் நமக்கு அடி பிடிக்காது. வெண்டைக்காய் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா அதில் நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே மிளகாய் தூளும் ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம வெண்டைக்காவை திருப்பி நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டுட்டே இருக்கலாம். அது ஒரு 5 to 10 minutes அப்படியே விட்டுருங்க. கடைசியாக வெண்டைக்காய் வந்ததுக்கப்புறம் நம்ம லைட்டாக நம்ம தருவி வச்சிருக்க தேங்காவை எடுத்து போட்டுக்கலாம். இது ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். Thank you.